ஹாய் வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனாவிலிருந்து ஒரு செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பல் இலங்கை நோக்கி கிளம்புனாங்க இந்த சீன கப்பல் இலங்கைக்கு போகிறது இந்தியாவை உழவு பார்க்கத்தான் என்றும் இந்த சீன கப்பல்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னும் இந்திய தரப்பிலிருந்து இலங்கைக்கு நெருக்கடி கொடுத்து சீன கப்பலை தடுத்து நிறுத்தி வச்சதாக சொன்னாங்க இலங்கையும் அவங்க தரப்பிலிருந்து சீனாவை வெளியுறவுத்துறைக்கு செய்தி அனுப்பி கப்பல் இலங்கைக்கு வராம தடுத்து நிறுத்தவும் சொல்லியிருந்தாங்க இதனால சீன கப்பலோட நகர்வு அந்நாட்டு தரப்பிலிருந்து காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் கப்பல் அந்தமான் தீவை நோக்கி திருப்பி விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த செயலினால இந்தியா உலக நாடுகளுக்கே கட்டளையறக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னு இந்திய அரசையும் நம்ம பிரதமரையும் பல்வேறு தரப்புகளும் பெருமையா பேசிட்டு வந்தாங்க இந்நிலையில சீன கப்பல் இலங்கையில் இருக்கக்கூடிய அம்மன் தோட்டை துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு இலங்கை அரசு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அதே நேரத்தில் சில கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா இந்தியா இலங்கைக்குள்ளான உறவில் விரிசல் ஏற்படுமா அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீனாவோட செயற்கைக்குள் கண்காணிப்பு கப்பலான யுவான் வாங் ஃபை என்ற கப்பல் இலங்கையில் இருக்கக்கூடிய அம்மன் தோட்டை துறைமுகத்தில் எரிபொருள் நிரப்பவும் பராமரிப்புக்காகவும் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினேழு வரை நிறுத்தி கொள்ள திட்டமிட்டு அந்த கப்பலை சீனாவிலிருந்து கிளப்பியிருக்காங்க ஆனால் சீன கப்பலை இலங்கையில் நிறுத்தக்கூடாது அப்படின்னு இலங்கை அரசுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு இலங்கையும் சீன கப்பலோட வருகையை தாமதப்படுத்தினாங்க இலங்கைக்கு இந்தியா தான் பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் உதவிட்டு வரதுனாலையும் இலங்கையும் சீன கப்பலோட வருகையை முழுவதுமாகவே எதிர்த்தாங்க ஆனால் சீன வெளியுறவுத்துறையானது கப்பல் விவகாரத்தில் இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பது நியாயமற்றது என்றும் எதிர்வினை கருத்தையும் தெரிவித்தாங்க இந்தியா சீன கப்பலோட வருகையை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் யுவான் வாங் ஃபை என்ற சீன கப்பல் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு கப்பல் தான் அப்படின்னு சீன தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் அந்த கப்பலில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தவும் முடியும் அப்படின்னும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சமீப காலமாகவே எல்லா பிரச்சினை கருத்து வேறுபாடு போன்றது இருந்துட்டு வர்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் சீனா மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பாகிஸ்தானுக்கு உதவுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு வர்றதுனாலையும் இந்தியாவோட செயல்பாடுகளை உளவு பார்க்குறதுக்காக தான் இந்த சீன கப்பல் வந்திருக்கு அப்படின்னும் இந்திய தரப்புனால் தெரிவிக்கப்பட்டுச்சு இதனால் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எண்ணி தான் சீனாவோட கப்பலை இலங்கைக்கு செல்வதை இந்தியாவும் எதிர்த்தாங்க ஆனால் இப்போ இலங்கை அரசு சீன கப்பலுக்கு சில கட்டுப்பாடுகளோட அம்மன் தோட்டை துறைமுகத்துக்கு வரதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்களாமா இதனால் ஆகஸ்ட் பதினாற்கு சீனாவோட யுவாங் வாங் கப்பல் அம்மன் தோட்டை துறைமுகத்துக்கு வரும் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கு இந்த கப்பலுக்கு இலங்கை அரசு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க இலங்கையோட பொருளாதார மண்டலத்துக்குள்ளே சீன கப்பல் இருக்கும்போது கப்பலோட தானியங்கி அடையாள அமைப்பு இயக்கப்பட்டிருக்க வேணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடல் பகுதிக்குள்ளே எந்தவித அறிவியல் ஆராய்ச்சி பணிகளும் செய்யக்கூடாது அப்படின்னும் இலங்கை பாதுகாப்புத்துறை சீனாவுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்களாமா அதே நேரத்தில் நாங்கள் அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைப்பாக இருக்கவும் நட்புறவு கொள்ளவும் விரும்புவதாகவும் அண்டை நாடுகளோட பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு மிகவும் முன்னுரிமை கொடுப்பதாகவும் அனைத்து நாடுகளோட நியாயமான நலன்களையும் இலங்கை பாதுகாக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க இந்நிலையில் இந்த சீன கப்பல் இலங்கைக்கு வர்றது குறித்து இந்தியாவோட நிலை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சீனா இந்தியா தான் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொன்ன கருத்தை இந்திய வெளி விவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம்பசி நிராகரித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஒரு இறையாண்மை மிக்க நாடு என்றும் அது தமது முடிவுகளை சொந்தமாக எடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தார் மேலும் இலங்கைக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்பட்டபோது போது மூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு இந்தியா நிதியுதவி செய்துள்ளது என்றும் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் அண்டை நாடுகளுடனான நட்புணர்வு கொள்வதும் அனைத்து நாடுகளின் உணர்வுகளை மதிப்பதும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவசியம் அப்படின்ற கருத்தையும் தெரிவிச்சிருந்தார் இப்போ இந்த சீன கப்பல் இலங்கைக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வர இருப்பதுனால இந்தியாவோட தென் மாநில எல்லைகளோட பாதுகாப்பை இந்தியா தீவிரப்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில் இந்தியா ரஷ்யாவிடம் இருபது அதிநவீன போர் இயந்திரங்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கு அப்படின்னு வெளிவந்த தகவலும் நினைவு கூறத்தக்கது இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே